ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கு வெங்காயமே போட தேவையில்லை. வெங்காயம் போட்டு அரைச்சா தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம், அப்படிலாம் கிடையாது. வெங்காயம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக சட்னி அரைக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சட்னி எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ சட்னி அரைக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகை வந்து லைட்டாக கருகாத அளவுக்கு நல்லா பொரிய விட்டுருங்க. சிம்மிலே வச்சு தாளிச்சுக்கோங்க. அதிகமாக நெருப்பு வச்சிட்டோம்னா கருகிரும். இப்போ பாருங்கள், சட சடன்னு மிளகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கப்புறமா நான் 3 தக்காளி பழத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்து நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் வச்சுருக்கேன். இந்த தேங்காயை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் போடும் போது அடுப்பு ஆனில் இருக்க வேணாம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இந்த மசாலா நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். அரைக்கும் போது கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமான அளவு தண்ணி சேர்க்க வேணாம், டேஸ்ட்டு வந்து மாறிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். சட்னி பார்க்கலையே ரொம்ப சூப்பராக இருக்குது. சட்னி அப்படியே சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு தாளிப்பு போட்டுட்டு சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கருகாத அளவுக்கு நல்லா பொரியட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். அதில் தாளித்து வச்சுருக்க தாளிப்பை கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், சட்னி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வெங்காயம் போடாமல் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.